ஆலயம் செல்வி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் முன்னோர்களின் ஆசையை பெற தை அமாவாசை விரதம் எப்படி இருப்பது வீட்டிலேயே நம்ம என்ன மாதிரி விஷயம்லாம் பண்ணலாம் இந்த வருடம் எந்த தேதியில் தை அமாவாசை வருகிறது எப்போ நம்ம விரதத்தை ஆரம்பிக்கணும் எப்படி அதை முடிக்கணும் என்ன மந்திரம் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் வீட்டிலேயே நம்ம என்ன மாதிரி படையெல்லாம் செய்யலாம் என்பதை போன்ற பல தகவல்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் இந்த பதிவை முழுமையாக பார்த்து பயனடையுங்க பொதுவாக அமாவாசை நாட்களிலும் நினைவு நாட்களிலும் நமது முன்னோர்கள் பூமிக்கு வந்து தங்களின் சந்ததியினர் அளிக்கும் உபசாரங்களை ஏற்று ஆசீர்வதிப்பார்கள் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன இந்த நாட்களில் சிரத்தையோடு அவர்களை வழிபட்டால் தீர்க்க ஆயுள் புகழ் செல்வம் உடல் ஆரோக்கியம் இன்பம் போன்ற அனைத்தும் கிடைக்கும் என்பதுதான் ஐதீகம் எனவே மாதாந்தோறும் வரும் அமாவாசை தினமானது இறந்த நமது முன்னோர்களை நினைத்து விரதம் கடைபிடிக்க ஏற்ற ஒரு நல்ல நாள் இவற்றில் தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை இவையெல்லாம் மிகவும் முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்தவை அதில் தை அமாவாசை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் தை அமாவாசை என்றால் என்ன உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை தான் தை அமாவாசை தட்சிணாயன கால ஆடி அமாவாசை என்று பித்ருலோகத்தில் இருந்து வரும் நமது பித்ருக்கள் ஆறு மாதங்கள் இங்கிருந்து நம்மை ஆசிர்வதிப்பதாக ஐதீகம் இந்த தை மாத அமாவாசை அன்றுதான் பித்ருக்கள் மனம் குளிர்ந்து நமது வழிபாடுகளை பெற்றுக்கொண்டு மீண்டும் பித்ருலோகம் செல்வதாக ஆன்மீக நூல்கள் தெரிவிக்கின்றன பூலோகம் வந்த முன்னோர்கள் மீண்டும் பித்ருலோகம் செல்லும் தை அமாவாசை நாளில் புனித நீராடி அவர்களுக்கு எள்ளும் நீரும் அளித்தால் எண்ணற்ற பலன்களும் தலைமுறைக்கும் புண்ணியம் சேரும் என்கின்றன புராணங்கள் ஆண்டின் பிற மாத அமாவாசை நாட்களில் அதாவது இந்த பன்னெண்டு மாதத்தில் வரக்கூட அமாவாசை நாட்களில் கூட அமாவாசை விரதம் இருந்து திதி கொடுக்க இயலாதவர்கள் தை அமாவாசை அன்று விரதம் இருந்து திதி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு எனவே தை அமாவாசை தினத்தில் ஆறு கடல் போன்ற புனித நீர்நிலைகளில் நீராடி மூதாதையர்களுக்கு படையல் செய்வது ரொம்ப சிறப்பு திதி செய்வ அது மட்டும் இல்லாமல் திதியும் நம்ம செய்வோம் சிலர் வீடுகளில் பார்த்தீங்கன்னா திவசம் கொடுப்பார்கள் தை அமாவாசை அன்று செய்யப்படும் பித்ரு பூஜைகள் நம் ஏழு ஏழு தலைமுறைகளைச் சேர்ந்த மூத்தவர்களை மகிழ்விக்க செய்யும் அதனால் நம் வருங்கால சந்ததிகள் எல்லா விதமான நன்மைகளையும் பெறுவர் தை அமாவாசை அன்னைக்கு விரதம் எப்படி இருக்கணும்ன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி தை அமாவாசை விரதம் இருக்கும் நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி இருபத்தி நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை மூணு மணி ஆறு நிமிடங்கள் முதல் ஜான்வரி இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது அடுத்த நாள் சனிக்கிழமை அதிகாலை மூணு முப்பத்தி ஒன்று வரை தான் விரதம் இருக்கும் அன்பர்கள் தைய அமாவாசை விரதம் முடிக்கும் நேரம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஜான்வரி இருபத்தி நாலாம் தேதி மதியம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடங்களுக்குள் நாம் முடிக்க வேண்டும் வேலைக்கு செல்லும் பல அன்பர்கள் தங்களுக்கு லீவ் கிடைக்காதென்றும் ஆஃபீஸ் செல்வதற்கு முன் ஏதாவது நல்ல நேரம் இருந்தால் சொல்லுங்கள் என்றும் கேட்பார்கள் அவர்கள் இருபத்தி நாலாம் தேதி காலை வேலைக்கு செல்வதற்கு முன் இருக்கும் ஒரு நல்ல நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் அந்த மற்றும் ஒரு நல்ல நேரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி இருபத்தி நாலாம் தேதி காலை எட்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்கள் இந்த மணியிலிருந்து ஒன்பது மணி நாற்பத்தெட்டு நிமிடங்கள் இதுக்குள்ள நம்ம முன்னோர்கள் வழிபாட்டை செய்து முடித்து கொள்ளலாம் இப்போ நம்ம தை அமாவாசை விரதம் இருக்கும் முறை பற்றி பார்க்கலாம் அன்றைய தினம் புரோகிதர் மூலமாக தர்ப்பணம் செய்வது மிக சிறப்பு இப்ப நம்ம தர்ப்பணம் சிரார்த்தம் இதெல்லாம் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் என்பதற்கு திருப்தியுடன் செய்வது என்பது பொருள் சிரார்த்தம் என்றால் சிரத்தையுடன் அதாவது ரொம்ப கவனத்துடன் செய்வது என்று அர்த்தம் அந்த மாதிரி நம்மளால தர்ப்பணம் செய்ய இயலாத பட்சத்தில் பக்தியுடன் மனதார பித்ருக்களை வீட்டிலேயே வணங்கி தை அமாவாசை விரதம் இருந்து கூட நம்ம வழிபடலாம் தை அமாவாசை அன்று சைவ உணவைத்தான் படைக்க வேண்டும் அவரவர்களின் குல வழக்கப்படி பூஜைகளை நம்ம மேற்கொள்ளலாம் எவ்வாறு பூஜை செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருக்கின்றவர்கள் இங்கு நாங்கள் சொல்ல இந்த வழிமுறைகளை பின்பற்றலாம் அதிகாலை எழுந்து நீராடி வீட்டை சுத்தம் செய்து இறந்தவர்களின் புகைப்படத்தை தெற்கு திசை நோக்கி வைத்து பூமாலை அல்லது பூக்கள் வைத்து அலங்கரித்து கொள்ளுங்கள் அந்த படத்துக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து விடுங்கள் ஒரு சொம்பு நிறைய கருப்பு எள்ளுடன் கூடிய நீரை முன்னோர்களின் படத்திற்கு முன் நம்ம வைக்க வேண்டும் அவரவர்களின் வசதிக்கேற்ப நம்ம படையல்கள் போட்டுக்கொள்ளலாம் விரதம் இருப்பவர்கள் எதுவும் சாப்பிடாமல் எத்தனை நபர்களை வணங்க வேண்டுமோ அத்தனை இலைகளை போட்டு சமைத்த உணவை வைத்து அகல் விளக்கேற்றி தூபம் தீபம் காட்டி முன்னோர்களை மனதில் நினைத்து வழிபட வேண்டும் அமாவாசை வழிபாடுகளில் சூரிய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அன்றைய தினம் சூரியனை நோக்கி சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய காயத்ரி மந்திரம் சொல்லி வணங்குவது ரொம்பவே சிறப்பு பிதூர்காரனாகிய சூரியன் நாம் செய்யும் தான தர்மங்களுக்கான பலன்களை பிதுர் தேவதைகளிடம் வழங்குவதாகத்தான் சாஸ்திரங்கள் சொல்கின்றன அதனால் நீங்கள் சூரியனை வணங்குவது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கு சூரிய காயத்ரி மந்திரம் நீங்கள் சொல்லலாம்னு சொல்லியிருந்தோம் சூரிய காயத்ரி மந்திரம் என்ன என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ சூரிய காயத்ரி மந்திரத்தை ஒரு தடவை நாங்கள் உங்களுக்காக சொல்கிறோம் ஓம் வஜாய வித்மகே பாச அஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத் இதுதான் சூரிய காயத்ரி மந்திரம் சூரியனை வழிபடுவதற்காக நீங்க இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடலாம் அன்னைக்கு முக்கியமாக எள்ளு பார்த்தீங்கன்னா பித்ருக்களுக்கு ரொம்ப பிரியமானது பருப்பு சாதம் அல்லது தயிர் சாதத்தில் சிறிது கருப்பு எல்லை கலந்து காக்கைக்கு நம்ம வீட்டின் தென்மேற்கு பாகத்தில் அல்லது தென்கிழக்கு பாகத்தில் படைத்து வழிபட்டால் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் காகத்திற்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழும் நம் முன்னோர் சாந்தி பெற்று நமக்கு ஆசி அளிப்பர் என்பதுதான் ஐதீகம் கிட்டத்தட்ட நம் மூன்று தலைமுறையில் உள்ள முன்னோருக்கு செய்கிற ஆராதனை நம்மையும் நம் சந்ததியையும் இனிதே வாழ வைக்கும் என்றுதான் கருட புராணமும் சொல்கிறது அன்றைய தினம் பித்ருக்களுக்கு படையலிட்டு விரதம் முடித்த பின்னரே நமது அன்றாட பூஜை மற்றும் கடவுள் வழிபாட்டினை நாம் செய்ய வேண்டும் மேலும் பசுக்களுக்கு நம்ம பழம் கொடுக்கலாம் அகத்திக்கீரை கொடுக்கலாம் இதெல்லாம் கூட நல்ல பலன்களை தரும் அது மட்டும் இல்லாம ஆதரவற்ற மக்களுக்கு அரிசி காய்கறி பழம் தட்சிணை வஸ்திரம் நம்மளால என்ன முடியுமோ அதை தானம் அளித்து விட்டு விரதம் முடிப்பது ரொம்பவே நல்லது பித்ரு பூஜையை சரியாக செய்யாவிட்டால் முன்னோர்களின் சாபம் ஏற்படும் என்கின்றன புராணங்கள் பாவங்களில் மகா பாவமாக கூறப்படுவது பார்த்தீங்கன்னா பித்ரு கர்வாம் கர்மாவை நிறைவேற்றாமல் இருப்பது அதனால இந்த தை அமாவாசை என்று நம் ஆலயம் செல்வ அன்பர்கள் அனைவருமே முறைப்படி விரதம் இருந்து நம் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் பரிபூரண ஆசிகளை பெறுமாறு நாங்கள் வேண்டி கொள்கிறோம் இந்த தை அம்மாவாசை என்பது வந்து நம்ம மற்ற மாதங்களில் பண்ணாமல் விட்டுட்டா கூட இந்த ஒரு நாள் பண்ணோன்னா கூட நமக்கு முழு பலன் கிடைக்கும் அதனால இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்கிறது மட்டுமல்லாம பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க அப்போ நம்மளோட அடுத்த பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வாழ்க வளமுடன்